அதிமதுரம் மருத்துவ நன்மைகள் என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த அதிமதுரம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து குறிப்பாக அவங்களுக்கு தான் ரொம்ப உபயோகமாக இருக்கிறது இது வந்து பெண்களுக்கு என்னென்ன நன்மை நன்மைகள் ஏற்படுதுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த அதிமதுரம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கற்பிப்பை தொடர்பான நோய்கள் நிவர்த்தியாகி இருக்குது உதவுது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மலத்தன்மையிலேருந்து நீங்குவதற்கு இந்த அதிமதுரம் உதவுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடல் கழிச்ச ஒரு தொடர்ந்து ஒன்றுல அஞ்சு நாளைக்குள்ளே இந்த அதிக பொடி பண்ணி உலர்ந்த திராட்சை கூட சேர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கருத்தரிப்பு அறிக்கிறதுனா வாய்ப்புகள் நிறைய நிறையா அவங்களுக்கு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா மூணு மாதங்கள் சாப்பிட்டு வந்தா நல்ல பலனே அவங்களுக்கு தரும் போதுமான அளவு தாய்ப்பால் தாய்ப்பால் இல்லாதவர்கள் பார்த்திங்கன்னா இந்த அதிக அதிகரத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக தாய்ப்பால் சுரக்கும் இதன் மூலம் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து நிறைய கிடைக்கும் இந்த அதிகம தரம் வந்து பார்த்திங்கன்னா கரு கருவுற்ற பெண்கள் வந்து இது சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உதிர உதிரப்போக்கு ரத்தப்போக்கு ஏற்படும் அதை வந்து இது வந்து சரி செய்யும் இந்த கருவுற்ற பெண்கள் வந்து இந்த அதிமதத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகப்பிரவேசமும் பிரதோசமும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ இந்த அதிமதிரத்தை நம்ம எப்படி பெண்கள் பெண்களை சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த அதிமதுரத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சை பழத்தோட சேர்த்து நல்ல நல்ல பொடியாக்கி தொடர்ந்து அந்த மாதவிடாய் காலத்துலேருந்து அது சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அஞ்சு தொடர்ந்து அஞ்சு நாள் சாப்பிடணும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கருத்தறிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து மூணு மாதம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல அவங்களுக்கு பலனி தரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய்ப்பால் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தை வந்து பாலில் சேர்த்து பொடி பண்ணி அதை அந்த பாலில் சேர்த்து குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா தாய்ப்பால் வந்து சுரக்கம் சுரக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகள் அவங்க கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து நிறையா அவங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அதிகமரத்தை வந்து சீரகம் சேர்த்து நல்லா பொடி பண்ணி நல்லா வெந்நியில் வந்து கொதிக்க வச்சு சுட வச்சு அதை நல்லா சுண்டை காய்ச்சி பெண்கள் வந்து அந்த கரு கருவற்ற பெண்கள் வந்து குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகப்பிரவேசம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே போல் உதிரப்போக்கு அதாவது இரத்தப்போக்கு வந்து அவங்களுக்கு அந்த கன்சர் டைமில் ஏற்படும் அது வந்து வராமல் அவங்களுக்கு நிறைய அவங்கள நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு பாதுகாக்கும் அதே மாதிரி சுகப்பிரவசத்துக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து கர்ப்பப்பை தொடர்பான எல்லா நோய்களும் அவங்களுக்கு குணமாவதற்கு இந்த இது பல பயன்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பெண்களின் மலத்த தன்மையை நீக்குவதற்கு இந்த அதிமதுரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அதிகரத்தை இஞ்சி கூட சுக்கு சுக்கின் சேர்த்து நல்லா பொடி பண்ணி சுக்கு கப்பி போட்டு குடித்தோன்னா சளி இருமலுக்கு வந்து நல்லா பயனுள்ளதாக இருந்து உடனே அந்த இருமல் சளி எல்லாமே நீங்கி நல்ல பயனுள்ளதில் எல்லா இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைகள் முதல் எல்லாருமே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அதிமதுரம் நல்லா பயனுள்ளதாக இருக்கிறது குறிப்பாக இது பெண்கள் ஆக குழந்தை பேர் வேணும் குழந்தைக்கு தாய்ப்பால் வேணும் அப்படிங்க நினைக்கிறவங்க இந்த அதிமரத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலனை தரும் எல்லா பெண்களும் இதை வந்து நல்லா சாப்பிடுங்க குழந்தை கருத்தறிவுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த அதிமதுரம் கருவுற்ற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசவ வழி தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அதி அதிமதிரத்தை பொடி பண்ணி எல்லாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படுகிறதுனால நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் பெண்கள் வந்து இதுதான் அதிமரத்தை நல்லா சாப்பிடுங்க பல உங்களுக்கு பெண்களுக்கு பல உணவிலேயே இது குணப்படுத்துது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மல்லாட்டுத்தன்மை இந்த குழந்தை பிறகு நிறைய கருத்து இருக்கிறதுக்கு நிறையா உதவுகிறது இதை வந்து எல்லோரும் சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருங்க உங்கள் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது நிறையா தாய்ப்பு கிடைக்குங்க நன்றி வணக்கம்